Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா UTID ல இருக்கிற pending physical application வந்து எப்படி clear பண்றோம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். UTID லாகின் பண்ணிக்கோங்க. சோ UTID லாகின் பண்ணா அந்த yellow color இருக்கு பாத்தீங்களா? physical application pending. சோ இந்த application pending தான் நம்ம clear பண்ண போறோம். சோ இந்த application clear பண்றது பாத்தீங்கன்னா first list எடுக்கணும். சோ அந்த listல பாத்தீங்கன்னா form 49A and CS. சோ இந்த ரெண்டு list எடுக்கிறது பாத்தீங்கன்னா அந்த new ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் பெண்டிங் ஃபார் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் கேட்கும். ஸோ வந்து என்ன ஃபினான்ஷியல் இயரோ பார்த்தீங்கன்னா 2022-24 அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிஸ்ட்டெல்லாம் வரும். ஸோ அதில் லிஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CSF ஓடது வந்து டவுன்லோட் பண்ணும். ஸோ CSF கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பெண்டிங் ஃபார் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மறுபடியும் ஃபினான்ஷியல் 23-24 செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ லிஸ்ட் வரும், இந்த லிஸ்ட்டையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட ப்ராசஸ், அந்த அப்ளிகேஷன் எப்போ போட்டது, அப்ளிகேஷன் கூப்பன் நம்பர், லாட் கிரியேஷன், ஸோ இந்த டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூப்பன் நம்பருங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை என்ன பண்ணிக்கணும்னா ப்ரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஸோ அந்த பேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்ம் இதுவும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, சிஎஸ் ஆஃபீஸும் ப்ரிண்ட் அவுட் எடுங்க. ஸோ ப்ரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபார்ம்ஸ் வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ஸோ வந்து சிஎஸ்எஃப் வந்து நியூ ஃபார்ம் ரெண்டு ஃபார்மையுமே லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே யூடி ஆஃபீஸ்க்கு வந்து கொரியர் பண்ணணும். ஸோ இந்த யூடிஐ ஆஃபீஸ்க்கு எல்லாருமே கொரியர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு கொரியர் கவர் மேலே பார்த்தீங்கன்னா டூ அட்ரஸ் அண்ட் ஃப்ரம் அட்ரஸ் வரையும். ஸோ டூ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா யூடிஐ ஆஃபீஸ் அட்ரஸ், அதே மாதிரி ஃப்ரம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டோட ஷாப் அட்ரஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டோட வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அனுப்புகிற கொரியர் வந்து யூடிஐ ஆஃபீஸ் ரிசீவ் ஆச்சுன்னா அவங்க அப்ளிகேஷன் எல்லாமே செக் பண்ணிட்டு உங்கள் ஐடியில் இருக்கிற பெண்டிங் அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லாமே கொரியர் பண்ணுற ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.